இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரி கிழங்கு மசாலா செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது செஞ்சு வச்சது டிஸ்பிளேல. அதுக்காக தேவையான பொருள் வந்து ஒரு நாலு இல்லை அஞ்சு உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம செய்கிறது வந்து ஒரு நாலு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி அதை நாலாக கட் பண்ணி உருளைக்கிழங்கை அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி குழைவாக இருக்கும். அதை தோல் உரித்து வச்சுக்கிறணும். உரித்து வச்சு அதை வந்து நம்ம கையிலேயே மசிச்சிடலாம். நல்லா மசியும், ஏன்னா நாலு விசில் வச்சுருக்கிறதுனால நல்லாவே மசிஞ்சிரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கையில் மசித்து வச்சுக்கிறோங்க. நல்லா மாவு மாதிரி இருக்கும், நாலு விசிலுங்கிறதுனால சரியாக இருக்கும். இதுக்கு அடுத்து இதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்ப்போம். ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நாலு இல்லைன்னா மூணு, பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா மூணு வச்சுக்கோங்க, இல்லைன்னா நாலு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீள நீளமாக ஒரு துண்டு இஞ்சி, மல்லி இலை, கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகா, காரம் கூட தேவைப்படுறவங்க மூணு கூட பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுக்கிறோங்க. சட்டியை காய வச்சு நாலு இல்லைன்னா அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நான் எல்லாமே வதங்கணும் இல்லையா, அதனால் அஞ்சு ஸ்பூன் கூட ஊற்றிக்கிடலாம். நல்லா எண்ணெய் காய விடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சிடணும், பொரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து நம்ம இதில் இப்போ போட போகிறோம். வெங்காயத்தை முதல்ல போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறேங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. ஏன்னா சில சமையல் தெரியாதவங்க அந்த கடுகு உளுந்தம்பருப்பு வெடித்ததுன்னா கருவேப்பிலை போட்டால் கையில் வெடிக்கும். அதுக்காக வெங்காயம் போட்டதுக்கப்புறமே கருவேப்பிலை போட்டுக்கறலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கின உடனே அடுத்து பச்சை மிளகா போட்டு ஒரு பிரட்டி பிரட்டிக்கிறேங்க. கொஞ்சம் நேரம் பச்சை மிளகாட வதங்க விட்டதுக்கப்புறம் அடுத்து இஞ்சி போட்டு ஒரு கலர் கலரிக்க வேண்டியதுதான். அப்படியே ஒன்றா போடும்போதே அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடும் உங்களுக்கு. அதுக்கடுத்து மல்லி இலை போட்டு வதக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம தக்காளி போட போகிறோம். இப்போ தக்காளியை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விடுங்க. வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கிளறிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. தீயை குறைச்சி வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் வதங்கும். அது வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சோம்ல, அதை போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி இப்போ நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ உள்ள தக்காளியெலாம் கொஞ்சம் வதங்க நேரம் ஆகுது. வதங்கினது கொஞ்சம் மசித்து விட்டுக்கிட்டிங்கன்னா வதங்கிடும். அடுத்து நம்ம மசித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்க வேண்டியது. சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிட்டு ஒரு டம்ளர் அதாவது 200 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அதை கிளறி விட்டு கொஞ்சம் திரும்ப நம்ம கொஞ்சம் நேரம் அதை வந்து கொதிக்க வைக்கணும். தீயை குறைச்சி தீயை இப்போ வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. முதல்ல குறைச்சி வச்சோம்ல, இப்போ கூட்டி வச்சுக்கிட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு கலர் கழுவிட்டு நம்ம கடலை மாவு எடுத்து வச்சோம்ல, அதில் வந்து ஒரு கொஞ்சம் போல் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கரைச்சி வச்சுக்கிறணும். அந்த கடலை மாவை இது கொதிக்கிற இடவெளியில் கரைச்சி வச்சாச்சு. இந்த கரைச்சி வச்சதை கொதிக்க ஆரம்பித்த உடனேயே நம்ம வந்து இந்த கடலை மாவு ஊற்றலாம். இது வந்து இந்த ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு தான் கடலை மாவு. வேணுங்கிறவங்க ஊற்றிக்கலாம், வேணான்ட்டா தேவையில்லை. இந்த கடலை மாவு போடுறதுனால கொஞ்சம் ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு வரும். அந்த கொல கொலன்னு வந்துடும். ஒரு ரெண்டு செகண்ட்லேயே வந்து அப்படியே கெட்டியாயிரும். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேலை. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட கிளறி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிடலாம். கரெக்டாக வந்துருச்சு, இறக்கிடலாம். சுவையான பூரி மசாலா ரெடி. இதை வந்து நீங்கள் இப்போ சப்பாத்திக்கு சொட்டு சாப்பிட்லாம், பூரிக்கு தொட்டு சாப்பிட்லாம். மீதமாக இருந்ததுன்னா இப்போ தோசை ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தோசையில் தடவி மசாலா தோசை மாதிரி போட்டு நல்லா நெய் ஊற்றி மொறு மொறுன்னு மடக்கி போட்டு சாப்பிட்டிங்கன்னா இது இன்னும் சுவையாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.